ஹலோ, யாரு? மங்கை கரிசி. என்னமா பேஷன் நம்பர் 3? அப்படியா? இது நீ டாக்டர் நூர்ஜஹான பாத்துக்க சொல்ல. காம்ப்ளிகேஷனா? நம்ம டாக்டர் ஜனார்தன் போன் பண்ண, ஹி வில் பி அவைலபிள். அவரை அசிஸ்ட் பண்ண சொல்லு போதும். இல்லம்மா, அவங்க பாத்துக்குவாங்க. வேற ஒண்ணும் இல்லையா? சரி. வழக்கத்தை விட 3 நிமிஷம் இன்னைக்கு சீக்கிரமாவே வந்திருக்கேன். ஆபீஸ் எத்தனை மணிக்கு முடியுது? என்னப்ப தெரியாத மாதிரி கேக்குறீங்க? ஆபீஸ் முடியறதுக்கு 5:30 ஆயிடும். அங்க இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி சூடா ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு அரட்டை அடிச்சிட்டு வர 1 மணி நேரம், 6:30 ஆயிடும். அப்புறம் அங்க இருந்து ஆட்டோ பிடிச்சு அவங்க கிட்ட பேரம் பேசி இந்த டிராபிக்ல வரதுக்கு 1 மணி நேரம், 7:30 ஆயிடும். இப்ப டைம் 7:27. ஆபீஸ் முடிஞ்ச உடனே நேரா வீட்டுக்கு வரது இல்லையா? என்ன பேச்சு உங்களுக்கு இன்னைக்கு? எனக்கு ஒண்ணால உனக்கு ஒண்ணாயிட கூடாது இல்லையா? எனக்கு நீ இத மாதிரி எல்லாம் லைஃப்ல எல்லாம் தமாஷாவே எடுத்துட்டு இருக்க முடியாது. அப்பா சொன்னது சரின்னு கேட்டு கத்துக்கோங்க. அர்ச்சனா, நீ உன் ரூம்ல போய் ஹோம்வொர்க் பண்ணப்போ. ஆமா, இங்கதான் நல்லா இருக்கு. உங்க அப்பா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். போறியா? ஏங்க, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எது நல்லா இல்ல? ஒரு அப்பாவா நான் என் பொண்ண கண்டிச்சது உனக்கு பிடிக்கலையா? நான் அத சொல்லல. 2-3 நாளாவே நீங்க சரியாவே இல்ல. நர்சிங் ஹோம்ல இருந்து ராத்திரி 2 மணிக்கு சாதாரணமா போன் வந்தா கூட பதில் அடிச்சுட்டு ஓடுவீங்க. இன்னைக்கு எமர்ஜென்சின்னு போன் வந்தும் அலட்சியமா ஜாதகத்தை பாத்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க. பிறக்க போற ஒரு உயிரை காப்பாத்துறத விட இந்த ஜாதகம் பாக்குறது உங்களுக்கு முக்கியமா போச்சா? பிறக்க போற உயிரை காப்பாத்த நிறைய பேர் இருக்காங்க. இருக்கிற உயிரை காப்பாத்த நான் மட்டும்தான் இருக்கேன். அதான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதி கேட்பல இருக்கு. அப்புறம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கேலா? ஒண்ணும் இல்ல, இந்த பக்கமா வந்தேன். சரி, உங்களையும் பாத்து போலாமே. அப்படியே உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், 1 நிமிஷம் இதை முடிச்சுங்க. எழுதுங்க. சாரி. ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் மேட்டரா? அதான் நினைச்சிருக்கிறேன் பிள்ள இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமா நான் அதை நிதானமா படிச்சுக்கிறேன். சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்ல, பேட்டி எடுக்க வரேன்னு சொன்னேன். ஆளையே காணும். அதான் நீங்க எப்ப வர போறேன்னு கேட்டு போலான்னு வந்தேன். சார், நிச்சயமா வரேன்.
போன் பண்ணிட்டு வரேன், பேட்டி வரும். ஆனா எப்ப வரும்னு எடிட்டர் தான் சொல்லுவாரு. இல்ல, அர்ச்சனாவோட அரங்கேற்றம் நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் மூணு இஷ்யூ தான் இருக்கு. உள்ள வந்தா தானே பப்ளிக்கோட பார்வையில படும். இங்க பாருங்க, அர்ச்சனாவுக்காக தான் கேக்குறேன். நான் ஒண்ணு எனக்காக கேக்கல. இன்ஃபேக்ட் எனக்கு இந்த பப்ளிசிட்டி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆர்வியே மேடையில சொல்லிருக்க. ஹலோ, நான் ரொம்ப சிம்பிள்னு தெரியுமா? அப்பா சோமு உன்ன கார்டு கூப்பிடுறாரு. சார் என்ன சார் அபசகுணமா பேசிட்டு? அவருக்கு என்ன வயசா எடுத்து இன்னும் சாதிக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு, அதுக்குள்ள கார்டு கூப்பிடுறாருங்க. எங்க பத்திரிகை ஆபீஸ்ல காட்னே எங்க எடிட்டரை சொல்லுவோம். ஓ அப்படியா? கொஞ்சம் இருங்க, அவரை பாத்துட்டு வர. போயிட்டு வாங்க. இப்படி போங்க. மெதுவா. ஹலோ ஹலோ, நானே எடிட்டர் பாத்து கேட்டு விடுறேன். உங்களை எப்ப அனுப்புறாருன்னு உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? அவர் கோச்சுக்கு வர, நானே கேட்டுக்கிறேன். சரி சொல்லுங்க, எப்ப வரையில் பேட்டி எடுக்கிறது? வரேன் சார். அதான் எப்பன்னு கேட்டேன். இன்னைக்கே வரேன். இன்னைக்குன்னா எத்தனை மணிக்கு? ஏன்னா எனக்கு 6 மணிக்கு மேல வெளியில வேலை இருக்கு, அதனால தான். 4:30 வரேன். 4:30? 1.5 மணி நேரம் போருமா? சரி, என்னோட பிளாட் அட்ரஸ் இருக்கா? இந்த அங்க எழுதி கொடுத்துருக்கா. அப்படியா? சரி, நான் கிளம்பட்டுமா? வந்துருங்கோ. மறக்காம வந்துடணும். சரியா? வரேன் சார். போயிட்டு வரேன். 4:30 வெளியில போயிட்டு வந்து. சாரி சார், நீங்க கூப்பிட்டதும் நான் வர முடியல. டான்ஸ் மாஸ்டர் நடேஷ்வர் மேன் புடிச்சிட்டார். என்னமா? அவரை பேட்டி எடுக்க எப்ப வருவேன்னு கேக்க வந்தாரு. அதை நீ ஹேண்டில் பண்ணிக்கோ. உட்காரு. ஒரு முக்கியமான விஷயம். என்னமா வந்துட்டாரா இல்லையா? சோமுக்கு போனா? அதுக்கு எங்க கொடுக்குறீங்க? எனிவே எனக்கா? உனக்கு தான். ஹலோ, யாருங்க? ஐம் சாரி. ஹலோ, ஏய் யாரு? யாரு போன்ல? ஒன்னும் இல்ல சார், மெரிட்டல் கால். கொஞ்ச நாளா வந்துட்டு இருக்கு. உனக்கு எதுக்கு மெரிட்டல் கால் வருது? டேங்கர் லாரி ஆர்டிகல்கா? இல்ல சார், அது நாடி ஜோசத்தை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க. நாடி ஜோசத்தை ஃபாலோ பண்ண வேணா, நான் தான் உனக்கு அன்னிக்க சொன்னேனே. அதுக்கப்புறம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல சார. என்னம்மா வந்துட்டாரா? வேற சொல்லுங்க. வாங்க வா. சோமு, நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜர் பாலு ஒரு கிளையண்ட்டை கூட்டு வராரு. அந்த கிளையண்ட் நம்ம பத்திரிகையில அடுத்த 2 இஷ்யூக்கு 4 பக்கத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தராராம். ஆனா அவருடைய கம்பெனியை பத்தின ஒரு ப்ரொஃபைல், ஒரு ஃபீச்சர் மாதிரி நம்ம மேகசீன்ல வரணுமா? அது நீ தான் எழுதணும். சரி சார். சார், வாங்க பாலு. அவர் வந்திருக்காரு சார். அப்படியா? வாங்க. இவர் தான் சொன்ன கிளையண்ட், இந்த ஸ்டைலிஸ்ட் மிஸ்டர் பெருமாள் ரெட்டி. இவர் எங்க எடிட்டர். நமஸ்கார் குமரகுரு. எதுக்கு இதெல்லாம்? தேங்க்யூ சோ மச் சார். ஓகே சார், வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ். இவங்க என் பொண்ணு டாக்டர் துளசி. நமஸ்காரம் அண்டி. அம்மா, இவரு தென்னிங்கிலம்பா, ப்ளூ வேல். உலகத்திலேயே மிகப்பெரிய மிருகம்பா இது. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அனிமல் எவர் டு ஹேவ் லிவ்ட். இந்த தென்னிங்கிலத்துல இருந்து மனுஷன் என்ன எடுக்கிறான். துளசி, முக்கியமா பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் உள்ள போமா. இதுவும் முக்கியம்தான்ப்பா. இவ்வளவு பெரிய திமிங்கிலத்துல இருந்து இத்தனூண்டு மனுஷன் எண்ணெய் எடுக்கிறான். துளசி, எண்ணெய் எடுத்து என்ன செய்யறான் தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ. முக்கியமா பேசிட்டு இருக்கேன் சொன்னல, வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். சாரி. பரவாயில்லையே, மா சிஸ்டர் டாக்டர். அலாகே பால் சொன்னாரு உங்க கம்பெனியை பத்தி ஒரு நல்ல ஃபீச்சர் நம்ம மேகசின்ல வரணும்னு சொல்லிட்டு. ஹி சோமு, மை ஸ்டார் ரிப்போர்ட்டர். சோமு பாகுனவா? நல்லா இருக்கு சார்.
உங்க அம்மா பண்ணி கொடுத்த மியூசிக்கோ ஹைதராபாத் சூப்பர் டூப்பர் ஹிட்டோ மா ப்ராடக்ட்ஸ் அன்னி ஃபுல்லு சேல்ஸ் ஆயிப்போயிந்தி தேங்க்ஸ் சொப்பண்டி ஓகே சார் உங்களுக்கு சோமு ஏற்கனவே தெரியுமா தெரியுமாவா அவங்க நானாகார் தான் நம்ம ஆபீஸ் கேஸ் ஃபுல்லா ஹேண்டில் பண்றாங்க அவங்க அம்மா வந்து நம்ம ப்ராடக்ட்டுக்கெல்லாம் மியூசிக் பண்றாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்போசிஷன் அண்டி அப்போ அறிமுகப்படுத்த தேவையெல்லாம் போயிடுச்சு சோமு சார் கம்பெனி பத்தின டீடைல்ஸ்லாம் அதுல இருக்கு நீ சாரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவரை பத்தியும் அவர் கம்பெனியை பத்தியும் ஒரு நல்ல ஆர்டிகல் நாளைக்குள்ள எழுதி கொடுக்கணும் ஓகே சார் சரி நம்ம ஆபீஸ்க்கு முத முறையா வந்திருக்கீங்க என்ன சாப்பிடுறீங்க காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் டீ மஞ்சு நீர் காவலண்டி சென்னையிலே கிடைக்கிறது கஷ்டமான விஷயத்த கேட்டிருக்கீங்க தண்ணீர் இருந்தாலும் ட்ரை பண்றேன் கொஞ்சம் கீழே பார்க்கலாம் சார் எக்ஸ்கியூஸ் மீ போட்டோ செஷன் முடிஞ்சு ரூம் பாருங்க நாங்க உங்களுக்கு சார் கை கொஞ்சம் கீழே துளசி என்ன சார் தருவீங்க ஒண்ணுல சார் துளசி ரூம்ல காணோம் எங்க இருக்கான் போய் தேடிப்பாரு அப்படியா என்ன சார் சொல்றீங்க நல்ல பெஸ்ட் போ கொஞ்சம் இங்க வாங்க மறக்க முடியாத நாள் ஐயோ சாரி உட்காந்துக்கோங்க அவர் 4:30 மணிக்கு தான் வரேன் சொல்லியிருந்தார் அதனால தான் நான் இன்னும் டிரஸ் கூட பண்ணிக்காம இட்ஸ் ஓகே நீங்க சீக்கிரம் வந்து நல்லதுதான் போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறது சௌரியமா இருக்கும் நீங்க உட்காந்துக்கோங்க நான் வரேன் உட்காந்துக்கோங்க இங்க உட்காந்துக்கோங்க பரவாயில்ல என்ன பிரச்சனை
என்ன நடக்குதுன்னு தெரியுதா? இல்ல சார், ஒண்ணும் புரியல. இன்டர்வியூ எடுக்க போன இடத்துல திடீர்னு நடேஷ் சர்மா இறந்து போனது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அதுவும் இல்லாம அவருடைய கட்டுவிரல்ல ரேகையை எடுத்துட்டு போன அடையாளம் இருந்தது. இந்த நாடி ஜோசி ஆர்டிகல் நான் விடணும்னாலும் அது விட மாட்டேங்குது சார். அதனாலதான் கேக்குறேன், என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு புரியுதா? இல்ல சார், ஒரே கொல்கமா இருக்கு. நீ போற இடத்துல எல்லாம் ஒரு கொலை நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு அந்த கொலைகளை நீ செஞ்சுட்டு இருக்கணும், இல்லன்னா உன்னை மாட்டி விடுறதுக்கா யாரோ அந்த கொலைகளை செஞ்சுட்டு இருக்கணும். என்ன மாட்டி விடுறதுக்கா? எதுக்கு சார்? என்ன மோட்டிவ்? அது தெரிஞ்சாதான் பிரச்சனையே இல்லையே. போலீஸ்ல சொல்லுவாங்க, கொலை நடந்ததுக்கான காரணம் தெரிஞ்சிருச்சுன்னா கொலைகாரன் ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்னு. சோமோ, இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் இங்க இருக்க போறதில்ல, பண்ண வீட்டுக்கு போறேன். தொழிசியை விட்டு வரத்துக்கு இந்த ஒரு வாரத்துல நீ எதிலையா மாட்டிக்கிட்டேன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு நாங்க ஓடி வரணும். அதனால என்ன பண்ற, பேசாம ஒரு வாரத்துக்கு நீ லீவ் போட்டு இந்த ஊர் விட்டு எங்கேயா தலைமறைவா போயிடு. எங்க சார் போறது? எங்கேயாவது இப்போ ஹாவ் அ ஹாலிடே. ஆனா எங்க போறேன்னு மட்டும் யாருக்கிட்டையும் சொல்லிடாது. துளசி, டைம் ஆயிடுச்சு, போலாமாமா. சோமு நம்ம கூட வரானாப்பா? அதானே, நல்ல ஐடியாவா இருக்க. சோமு, நீ என்ன பண்ற? பேசாம எங்க கூட வந்துரு. இல்ல சார், இருக்கட்டும், பரவாயில்ல. ஏன் அம்மா ஏதாவது சொல்லுவாங்கண்ணா? எப்படியும் உன் துணிமணி எடுக்க உங்க வீட்டுக்கு போவோம்ல, அப்ப நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். வா. ஓகே சார். தப்பிச்சு போறியா? சிட்டில இருந்து கிராமத்துக்கு இயற்கை அழைக்கிறது. இந்தா கால் ஆஃப் தி வைல்ட், ஜாக் லண்டன் எழுதினது. ஒரு வீட்டு நாய் தப்பிச்சு காட்டுக்குள்ள போய் ஓநாயா மாதிரி சந்தோஷமா இருந்தத பத்தின கதை. படிச்சு பார். போலம்பா. என்ன ஆர்த்தி, மேகசின் படிச்சிட்டு இருக்க? வேலை எதுவும் இல்லையா? இன்னைக்கு எடுக்க வேண்டிய ரீடிங் எல்லாம் ஏற்கனவே எடுத்தாச்சு. ஆமா, உன் தங்கச்சியோட அரங்கேற்றம் நின்னு போச்சாமே. ஆமா தேவா, அர்ச்சனை ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கா. அரங்கேற்றத்துக்காக எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தா எல்லாம் வேஸ்ட் போச்சு. அப்ப இந்த நேரத்துல நீ அவ கூட இருக்கலாம்ல? உனக்கு தான் லீவ் நிறைய இருக்குல்லப்பா, போட்டு போயிட வேண்டியதானே. இன்னைக்கு ஈவினிங் டேட்டா கலெக்ட் பண்ணி கொடுக்கணுமே. ஓஹோ, மேடம் சாரை பார்க்க வந்திருக்காங்க. உங்க பேரு? அன்பரசு. அன்பரசு, வா ஒரு நிமிஷம் சார். உங்களை பார்க்க அன்பரசன் இருக்காரு. ஓகே சார், அனுப்புறேன். இவரை கூட்டிட்டு போங்க. வாங்க சார். சார் இந்த ரூம் தான் சார். பிரசாதம் பின்பக்கமா போ.
ஹலோ மிஸ்டர் அன்பர் சார். நீங்க எப்படி இந்த பக்கம்? இந்தியாமா வேலை செய்யறீங்க? ஆமா. நீங்க எங்க இந்த பக்கம்னு கேட்டேன். நீங்க அப்ப பத்திரிக்காரங்க இல்லீங்களா? நான் எப்பயாவது பத்திரிக்காரன்னு சொல்லிருக்கேனா? நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அது மனோகர் சார் பாக்கவா? அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அம்மா நான் நாடு சுதுறேன் இல்லையாமா, யார் வீட்டுக்கு கூப்பிட்டாலும் போவேன். அப்படி போனதுல அவருக்கு பரிகாரம் செய்ய வேண்டி வந்தது. சரி, பரிகாரம் செய்யலாம்னு சொல்லி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் பரிகாரத்தை பண்ணிட்டு பிரசாதம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வந்தா இங்க நீங்க இருக்கீங்க. இந்தாமா அப்படி போய் விளையாடு, ஓடு போ. பொதுவா பரிகாரம் பண்ண அவங்க தான் பணம் கொடுப்பாங்க, ஆனா நீங்க அவருக்கு பணம் கொடுத்துருக்கீங்க. ஒண்ணு இல்லம்மா, பரிகாரம் பண்றதுக்கு எவ்வளவு அவன் கேட்டாரு. நாங்க போய் பொருள் எல்லாம் வாங்கின பிறகுதான் சொல்ல முடியும்னு சொன்னேன். அதான் மொத்தமா கொடுத்தாரு. பொருள் எல்லாம் வாங்கி பரிகாரத்தை முடிச்சிட்டு மிச்சத்தை எடுத்து வந்து கொடுத்துட்டு போலாம். ஓ, மிச்சமே 10,000 ரூபாவா? அப்ப அர்ச்சனைக்கு ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் செலவா இருக்காது. வைத்தீஸ்வரர் அவ்வளவு காஸ்ட்லியா? அம்மா நீங்க ரொம்ப வில்லங்கமான கேள்வி எல்லாம் கேக்குறீங்கம்மா. என் ஆளை விடுங்க. ஹாய் அர்ஜி, சொல்லு. ஏய் சோமு, எங்க இருக்க நீ? கார்ல போயிட்டு இருக்க. எங்க? எடிட்டரோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு. ஃபார்ம் ஹவுஸ்க்கா? எப்ப வருவ? வரதுக்கு 4-5 நாள் ஆகும். என்கிட்ட நீ ஒண்ணுமே சொல்லல. எனக்கு இப்படி ஒரு ப்ரோக்ராம் வரும்னு தெரியாத அர்த்தி. வந்ததும் உன்கிட்ட சொல்லிக்கலாம்னு இருந்தேன். சரி லிசன், அன்பர் சார் எங்க ஆபீஸ்ல நான் பார்த்தேன். சரி, அவனுக்கும் எங்க சீஃப் மனோகருக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நிஜமாவா? அதனாலதான் அன்பர் சார் வீட்டுக்கு நேரா போய் அவனை கேட்கலாம்னு இருக்கேன். நாடி ஜோசியம் பாத்துக்க போறாளா? ஒரு சுத்து பெருத்து இருப்ப. துளசி கூட்டு போமா. என்ன முகிலா, நல்லா இருக்கியா? முகிலன் எங்க அப்பா காலத்துல இந்த பண்ணைய பாத்துக்கிட்டு இருக்கான். மனுஷன் கிட்ட அதிகமா பேச மாட்டான், ஆனா செடி கூடினா அவனுக்கு உயிர். குழந்தைங்களை கொஞ்சம் மாதிரி செடிகளை கொஞ்சிக்கிட்டு இருப்பான். ஒரு சில நேரத்துல மரங்களோட பேசுவான், ஏன் சண்டை கூட போடுவான். இங்க இருக்கிற செடிங்களோட பேரெல்லாம் அவன் சொன்னான்னு வச்சுக்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். பாரதியார் கவிதை படிச்சிருக்கியா சார்? வாழ்க்கைய எப்படி எல்லாம் அனுபவிக்கணும்னு ரொம்ப கரெக்டா சொல்லிருக்கான் அந்த மீசக்காரன். பேராசப்படாம மத்தவங்க பொருளை புடுங்கணும்னு நினைக்காம எது எந்த அளவுக்கு இருக்கணும்னு ரொம்ப அழகா பட்டியல் போட்டிருக்கான். சின்ன வயசுல இந்த கவிதையை படிக்கும் போதே எனக்குன்னு ஒரு காணி நிலம் வேணும் அப்படின்னு தோணுச்சு.
எங்க அப்பா போகும்போது எனக்கு இங்க விட்டு போனது கரெக்டா ஒரு காணிலாம். அப்புறம் நெய்தல் வளர்ந்தது, வளர வளர ஒரு காணி ரெண்டு காணி ஆச்சு, ரெண்டு காணி மூணு காணி ஆச்சு, மூணு காணி நாலு காணி ஆகி அப்புறம் அப்படி பல ஏக்கராக்கு வளர்ந்துருச்சு பண்ண. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் பேராசப்படாம இருக்க முடியல. என்ன ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல சார், உங்களுக்கு ஒரு காணி ரெண்டு காணி ஆகி பல காணி ஆன மாதிரி என்னை சுத்தி நடக்கிற கொலைங்க ஒரு கொலை ரெண்டு கொலை ஆகி ரெண்டு மூணு ஆகி மூணு நாலு ஆகி இது எங்க போய் நிக்கும்னு தெரியல, அதான் யோசிக்கிறேன் சார். சோமு, நீ இதெல்லாம் மறக்கணும் தானே உன்ன அங்கே நீங்க கூட்டு வந்தேன். மறுபடியும் அதே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? ரிலாக்ஸ். இருந்தாலும் பயமா இருக்கு சார். ஏன் பயப்படுற? நான் இருக்கேன்ல. உனக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாம இரு. தேங்க்யூ சார். ஒரு பாஸா எனக்கு இப்படி செய்யற விஷயங்களுக்கு. ஏ, ஒரு நிமிஷம். பாஸ் எல்லாம் அங்க, இங்க இல்ல. இங்க நான் எடிட்டரும் இல்ல, நீ ரிப்போர்ட்டரும் இல்ல. என்ன ஃப்ரெண்டா நினைச்சுக்க, புரியுதா? அதுக்குன்னு ஒண்ணு டா போட்டு கூட்டுறத. சோமு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். செஸ் விளையாடுவியா? இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு. மேட் இன் டூ மூவ்ஸ். என் பேரும் அமெரிக்கால இருந்து வந்திருக்கான். யாரு? வைத்தி புள்ளையா? ஆமா. உங்க அத்தி பேர் தான் பரமேஸ்வர தீட்சதர்னா நடராஜரே நடங்குவர். சிதம்பரத்துல இவர் அளவுக்கு சாஸ்திர ஞானம் யாருக்கும் கிடையாது. என்ன, உங்க அப்பாவோட சின்ன மனஸ்தாபம், அண்ணில இருந்து ஆத்து பக்கம் வரதில்ல, கோவில பாத்துக்கிறதோட சரி. இப்ப நீ வந்த வேலை திரும்பவும் ஆத்துக்கு வந்திருக்க. பழசெல்லாம் எதுக்கு இப்ப கிளற? அதுவும் சரிதான். நீங்க வாங்க உட்காருங்க, நான் போய் காப்பி கொண்டு வரேன். பாட்டி, என்ன பத்தி சொல்லவே மாட்டியா? சிதம்பரம் பஞ்சவாத்தியத்துக்கு அறிமுகம் தேவையா பாட்டி? சரி, அபிராமி இவரோட பொண்ணு. சரியான வாயாடி வாய கொடுத்து மாட்டிக்காத, வாடி உள்ள வா. வாங்க உட்காருங்க. அம்பி, உன் பேர் என்ன? ஆகாஷ். என்ன சொன்ன? ஆகாஷ் சொன்ன? ஆமா. ஏ, என்னத்தின் பேர் என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, உன் கொள்ளுத்தத்தை அடிக்கடி எங்கிட்ட சொல்லுவார். வைத்திக்கு ஒரு பையன் தான் பிறக்க போறான், அவருக்கு அவ ஆகாஷ்னு தான் பேர் வைக்க போறான்னு சொல்லுவார். அது மட்டும் இல்ல, அந்த பையன் வெளிநாட்டுல கடல் கடந்து வாழ்வான்னு சொன்னார். இதெல்லாம் சொல்றப்போ உங்க அப்பாவுக்கு கல்யாணம் கூட ஆகல. ரியலி? மிகப்பெரிய மகான். அம்மா, இவரை பத்தி பாட்டி ஊட்டி எதுவுமே சொல்லலையா? சொல்லிருக்கா, சம் டீடைல்ஸ். யோசியெல்லாம் பாப்பா, வைத்தீஸ்வரன் கோயில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படி இப்படி சொல்லிருக்கா. ஆனா கடைசியில அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருத்தோம்னு சொல்லிருக்காளே. இவரை பத்தி பாட்டிக்கு நல்லாவே தெரியும். ஏதோ உங்கள்கிட்ட சொல்ல பயப்படறான்னு நினைக்கிறேன். பயப்படாம என்ன பண்றது மாப்பிள? இவன் பேசறது நடக்கிறது இந்த ஈசி சேர்ல உட்கார்றது எல்லாம் இவரை போலவே இருக்கே. இந்தாங்க, இவனை இவர மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிற கவலை இருக்குமே. ஏ வீணா சஞ்சலப்படுறீள், அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது. உட்காந்து குடிங்க. இந்தாங்க
அடி அது எனக்காக வந்துடுறி அவங்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறிய அவன் காபி குடிக்க மாட்டான் குடுங்க நீங்க காபி சாப்பிட மாட்டீங்களா இல்ல சாப்பிடுவேன் அப்போ பாட்டு போய் சொல்லலா குடுங்க உடவுல அவ ஆத்துல தனியா இருப்பள் நீங்க அவளை போய் அடிக்கடி அங்க பாத்தினா ரொம்ப நல்லா இருக்கும் நான் போய் பாத்துக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய வீடு இருக்கு இந்த இடத்துல இருந்துட்டு போட்டுமே ஏண்டே இந்த இடத்துல இருப்பியோனோ நீங்க நல்லா சமைப்பேளா ஏண்டி பாக்கி ருசியா சமைச்சு போட்டா நான் இங்க இருக்கேன் இருப்பேன் சொல்லிட்டா சரி அப்ப நான் நாளைக்கு காலம்பறதா ஊருக்கு புறப்படுறேன் ஊருக்கு முன்னாடி குழந்தைய இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போறேன் சரி அப்படியே புறப்படலாமா கொஞ்சம் இருக்கப்பா நெருப்பு கோழி மாதிரி அப்படியே குடிச்சுட்டேன் எனக்கு சொல்றதே பாத்துடி நாக்கு சுத்த போறது மொள்ள குடியே பாட்டி இது அலம்பு வச்சிடலாம் இல்லைன்னா அப்படியே வச்சுக்கோங்க நான் நாளைக்கு காத்தால வந்து அலம்பிக்கிறேன் சரி போலாம்ப்பா கொல்லாது கடைசி காலத்துல அவரை புரிஞ்சிட்ட ஒரே ஆளு இவர்தான் பரமேஸ்வரனுக்கு நல்ல ஞானம் நல்ல ஞானம்னு சொல்லிட்டே இருப்பார் அவருக்கு கண்ணு மங்கி போனதுக்கு அப்புறம் ஓலை எல்லாம் படிச்சு இவர்தான் சொல்லுவார் அப்போ இவருக்கு வயசு 17 தான் அப்பவே இவருக்கு நல்ல ஞானம் நான் என்ன காப்பி போட்டுக்கு போற உனக்கு வேணுமா கொஞ்சம் திரும்ப போயிடலாம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் திரும்பி வரலன்னா நீங்க உள்ள வாங்க சரிமா யாருங்க வேணும் அன்பரசு இருக்காரா இல்ல அவர் வெளியே போயிருக்காரு பரவாயில்ல நான் வெயிட் பண்றேன் இல்லீங்க அவர் வரத்துக்கு நேரம் ஆகும் நீங்க ஒண்ணு போயிட்டு அப்புறம் வாங்களேன் எவ்வளவு நேரம் ஆனாலும் அவரை பார்க்காம நான் போறதா இல்ல அவர் உள்ளதான் இருப்பாரு எனக்கு நல்லா தெரியும் வெளியே கூப்பிடுங்க இல்லீங்க அவர் உள்ள இல்ல போலீஸ் கீலீஸ் வந்து கூப்பிட்டாதான் வெளியில வருவாரா போலீஸா என்னமா நீங்க அண்ணா அண்ணா என்னடா அண்ணா ஏதோ போலீஸ் கீலீஸ் சொல்றாங்க அண்ணா வாங்க மிஸ்டர் அன்பரசு கொலை எல்லாம் நடந்திருக்கு என்ன விஷயம் கேக்கலாம்னு வந்தா உங்களை பாக்க கூட விட மாட்டேன்றாரு எங்களுக்கு எதுவும் தெரியாதுமா எங்களை விட்டுலுங்கம்மா எப்படி விட முடியும் டான்ஸ் மாஸ்டர் நடேச சர்மா வேற கொலை பண்ணிருக்கீங்க இப்போ நடேச சர்மா அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுமா சத்தியமா நாங்க கொலையெல்லாம் பண்ணலமா எங்களுக்கு எதுவுமே தெரியாதுமா நான் செஞ்ச ஒரே தப்பு கீழாம்பூர் பொன்னம்பலத்தோட ஓலையை யாரோ வாங்கிட்டு போனாங்கன்னு உங்ககிட்ட உண்மையை சொன்னதாமா அப்பவே ஓலை கிடைக்கலன்னு சொல்லி திருப்பி அமைச்சிருக்கணும் பாவி தப்பு பண்ணிட்டேன் சரி சரி நான் நம்புறேன் ஆனா உங்ககிட்ட இருந்து யார் ஓலையை வாங்கிட்டு போனாங்கன்னு மட்டும் கரெக்டா சொல்லிடுங்க சத்தியமா எனக்கு தெரியாதுமா போய் சொல்லக்கூடாது எங்க டிபார்ட்மெண்ட் சீஃப் தானே யாரு மனோகர் சாரா சேச்சே வந்தவனுக்கு வயசு கொஞ்சம் கம்மிமா சுருள் சுல்லா தலையில நிறைய முடி இருந்ததுமா அப்ப உங்களுக்கு ஏற்கனவே அவனை தெரியுமா இதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்தது கூட கிடையாது பேரை கேட்ட சொல்லல பணத்தை கொடுத்து ஓலைய வாங்கிட்டு போயிட்டான் அப்ப எதுக்கு எங்க சீஃப் பாக்க வந்தீங்க என்ன பார்த்ததும் ஏன் ஓடுனீங்க அது உங்களுக்கு எதுக்குமா ஏன்
போலீஸ் வந்து ரெண்டு தட்டு தட்டினா சொல்லுவீங்களா? வாய் மூடு. நான் உண்மை சொல்லிடுறேன், ஆனா நீங்க மனோகர் சார்கிட்ட மட்டும் கேட்க கூடாது. சரி, கேட்க மாட்டேன், சொல்லுங்க. மனோகர் சாரு இந்த ஏரியால வட்டிக்கு பணம் கொடுக்கிறோம்மா. நாங்கெல்லாம் கூட அவர்கிட்ட பணம் வாங்கியிருக்கோம். அன்னைக்கு நீங்களும் ஒரு பத்திரிக்கார தம்பி வந்தப்ப ஒரு ஆள் என்ன வந்து பணம் கேட்டு மிரட்டினா பாருங்க. அவங்க கூட மனோகர் சாரோட ஆள் தான். சரி, அவர் கவர்மெண்ட்ல வேலை செய்தனால கொஞ்சம் ரகசியமா வச்சு இதை பண்ணிட்டு இருக்காரு. வட்டி பணத்தை திருப்பி கொடுக்கலான்னு சொல்லிதான் நான் ஆபீஸ்க்கு வந்தம்மா. வழக்கமா பணம் கொடுக்கறதுக்கு நாங்க வீட்டுக்கு தான் போவோம். வீடு பூட்டி இருந்தது. அன்னன்னைக்கு வட்டி பணத்தை அப்பப்ப செட்டில் பண்ணலன்னா அவர் ஆளை வச்சு மிரட்டுவாரு. அதான் ஆபீஸுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வந்தேன். அது கூட ஏன்டா ஆபீஸ்க்கெல்லாம் கொண்டு வரும்னு சொல்லிட்டு என்ன திட்டினாரு. அப்போ அன்னைக்கு வந்தது வட்டி பணத்தை கொடுக்கதான் இல்லையா? சத்தியமா பணம் கொடுக்கதாமா வந்தேன். சரி, வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா திரும்ப வருவேன். தாராளமா நீங்க எப்ப வேணா வாங்கம்மா. ஆனா மனோகர் சார் கிட்ட எதையும் கேட்காதீங்கம்மா. சரி சரி, கேட்க மாட்டேன். என்னம்மா தேடுறீங்க? இல்ல, இங்க என்னோட ஹேண்ட்பேக் வச்சிருந்தேன். ஹேண்ட்பேக்கா? அம்மா, கண்மணி அந்த ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வா. வாடா சல, வா 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 வா. அக்கா கிட்ட அந்த பேக் கொடுத்துரு. இந்தாங்கம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. இந்த பொண்ணு என்ன யாரு பாக்க வந்தாலும் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒன்னு எடுத்து வச்சிருமா. எவ்வளவு திட்டினாலும் கேட்க மாட்டேங்குது. ஏய், இங்க வாடி, குழந்தைட்டுமா. சரி, நான் வரேன். ஒரு நிமிஷம். இது உங்களுக்கு யூஸ் ஆமா பாருங்க. என்னது? டெலிபோன் டைரிமா. அன்னைக்கு கீழாம்பூர் பொன்னம்பலத்தோட ஓலைய ஒரு ஆள் வாங்கிட்டு போனாரே, அவர்கிட்ட இருந்து என் பொண்ணு எடுத்து வச்சுது. Please.
ஆபீஸ் லீவ் தானே அப்புறம் எங்க போற இல்லப்பா ஒரு முக்கியமான விஷயமா போக வேண்டியிருக்குப்பா அப்படி என்ன அது முக்கியமான விஷயம் இல்லப்பா நான் உடனே சோமு பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் அதுக்கு நீ தான் அங்க போகணுமா அவனுக்கு போன் பண்ணி அவன் இங்க வரச்சு பொண்ணா லட்சணமா வீட்டோட இரு என்னது ஒரு சராசரி அப்பா மாதிரி பேசுறீங்க ஆமா நான் ஒரு சராசரி அப்பனா தான் இருக்க விரும்புறேன் அப்பா ஷோ நீ போய்ட்டு வா நான் தான் சொல்றேல்ல நீ போய்ட்டு வா என்னங்க அது இல்ல சிவகாமி நான் உங்களை பாத்துட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒண்ணு இல்ல அப்ப பேசாம நர்சிங் ஹோம் கிளம்புங்க சிவகாமி இதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து நான் எந்த விஷயத்தையும் மறைச்சது இல்ல இதையும் என்னால மறைக்க முடியல அர்ச்சனா நீ கொஞ்சம் ரூமுக்கு போடா நான் அம்மாவோட தனியா பேசணும் மனோகர் இல்ல சந்தேகப்பட்டது தப்பு ஒரு பெரிய க்ளூ கிடைச்சிருக்கு அத நான் ஃபாலோ பண்றேன் சொல்லிடுறியா மனோகரா என்ன சார் கூப்பிட்டீங்களா ஒண்ணு இல்லப்பா ஒவ்வொரு தரமும் தப்பாவே வருது இல்ல இதெல்லாம் நம்பாதீங்க இதெல்லாம் விட்டு தொலைங்க நம்பாதீங்க நம்பாம இருக்க முடியலையே சிவகாமி ஐயோ நீங்க ஜோசியும் ஜாதகம் அதிகமா இறங்கும் போதே நினைச்சேன் இப்படிதான் எங்கயாவது போய் முடியும்னு இங்க பாருங்க இதெல்லாம் விட்டுருங்களே இதெல்லாம் போயிங்க போய் இல்ல அப்படிங்க அத பொய்னு சொல்லிட முடியாது அதுல உண்மை இருக்கு எதுங்க உண்மை உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் பண்றப்போ நம்ம ஜாதகத்துல ஏதோ குறை இருக்குன்னு சொன்னாங்க அது உண்மையா ஏ நாம இப்ப சந்தோஷமா இல்லையா சிவகாமி அப்பவே நம்ம ஜாதகத்துல சந்தான ஸ்தானம் சரியில்லைன்னு சொன்னாங்க சந்தானங்கிறது வெறும் சொத்து பத்து மட்டும் இல்ல நம்ம குழந்தைங்க தான் அது குறிக்கும் அப்போது எனக்கு புரியல இப்போ
பெத்தத்துல ஒண்ணு பறி குடுத்துருமோன்னு பயமா இருக்கு. ஐயோ, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நீங்க எங்க போயிட்டு வர? ஆர்த்தி, நீ உள்ள போ. கேக்குறல்ல, எங்க போயிட்டு வர? சொல்லிட்டு தானே போன. சோம விஷயமா ஒருத்தரை பாக்க போயிருந்தேன். அதெல்லாம் நீ எங்கும் போக வேண்டாம். நாளில இருந்து நீ வேலைக்கும் போக வேண்டாம். ரெசிக்னேஷன் கொடுத்துரு. என்னங்க இது? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஆமா, பைத்தியக்காரத்தனம் தான். அப்படியே வச்சுக்க. அதிமீறி அவ போகத்தான் போறான்னா நான் முடிவு பண்ணிட்டேன். என்னங்க? ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போட்டுரும். ஆமா ஆமாமா, கூடிய சீக்கிரம் உனக்கும் சோமுக்கும் கல்யாணம் நான் நிச்சயம் பண்ணிட்டேன். என்ன, எனக்கும் சோமுக்கும் கல்யாணமா? ஆமா, நாளைக்கே நடராஜன் கிட்டயும் நந்தினி கிட்டயும் இதை பத்தி நான் பேசிடுறேன். சோமுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ எங்க வேணா போ. சோமு என் ஃப்ரெண்டுப்பா, அவனுக்கும் எனக்கும் கல்யாணமா? ஐம் சாரி, உன்னுடைய நோவே தான் இப்ப எனக்கு இருக்கிற ஒன்லி வே. நான் சொன்னபடிதான் நடக்கும். அப்பா, நீ உள்ள போடி. என்னங்க இப்படி திடுது? ஆர்த்தி, நான் இழக்க விரும்பலமா. விதிய மதியால வெல்றதுக்கு ஒரு சின்ன முயற்சியை பண்ணி பாக்குறேன். இனிமே ஆர்த்தி வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. உன் பார்வையிலயோ என் பார்வையிலயோ தான் இருந்துகிட்டே இருக்கணும். எப்படி பேசப்படாது. இறங்க முடியாது. ஏன் பரண்மலையே குடுத்து நடத்த போறியா? பாட்டி அவர் இருக்கார். அவர் இருந்தா உனக்கு நடி. இறங்க. பாவாடை. சரி சரி சரி. வாட் இஸ் பாவாடை? பாவாடைன்னு என்ன? பாவாடைன்னா பாவாடை. உனக்கு பழுத்து வச்சுட்டு காப்பி குடிக்கலாம். வேண்டாமா, போய் பழுத்து வச்சுட்டு வாப்போ. போடா, போய் பழுத்து வச்சுட்டு வாப்போ. அவன் போயாச்சு. இறங்கு. நீங்க போங்க, நான் இறங்கிக்கிறேன். பத்திரமா பாத்து இறங்கு. எனக்கு மனசு கேக்கல. எடுத்து வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. இப்ப வந்துருவாரு. என்னங்க மாட்டி?
வேலையே இல்ல இது. சொல்ற சொன்னது கேட்காம கத்திட்டு இருக்க. சாரிப்பா, அவ அப்படிதான் கொஞ்சம் சென்சிட்டிவ் டைப். ஜெர்மனியில ஆராய்ச்சி கூடத்துல கூட அவ கண்டுபிடிச்ச மருந்துகளை மிருகங்க மேல டெஸ்ட் பண்ண விட மாட்டா. சின்ன வயசுல இருந்தே அவ அப்படிதான். அவ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அவளை ஜூனியர் மேனகா காந்தின் தான் கூப்பிடுவாங்க. சரி வா சாப்பிடலாம். ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயம். உங்க வீட்டுல இருந்து போன் பண்ணாங்க, அத உனக்கு சொல்லணும் தான் நான் வந்தேன். அதுக்குள்ள இந்த கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. என்ன விஷயம் சார்? கங்க்ராச்சுலேஷன்ஸ், உன கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. கல்யாணமா? எனக்கு யாரோட தெரியல, அவங்களும் சொல்லல. உன்னை கூப்பிட்டான்னு கேட்டப்போ வேண்டாம் நேர்ல வர சொல்லுங்க. சரி சார், அப்ப நான் கிளம்புறேன். இப்போ வா. எப்படி, என் கார் எடுத்து போறியா? இல்ல சார், ஏதாவது பஸ் பூச்சி போயிடுறேன். அதெல்லாம் தேவையில்லை. நாளை காலை நான் சிட்டிக்கு தான் வரப்போறேன். உன்னை என் கூட கூப்பிட்டு வந்துடுறேன்னு அம்மா சொன்னேன், அவங்களும் சரின்ட்டாங்க. இப்போ சாப்பிடலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்.
போகலாமா சார்? உட்கார, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போலாம். மார்னிங். குட் மார்னிங் கண்ணம்மா. ஐயா இதோ வந்துட்டேன் ஐயா. என்னங்க ஐயா? பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்கு? என்னங்க வேணும்? என்ன சாப்பிடுற சோமோ? ஆம்லெட் சாப்பிடுறீங்களா? ஹாஃப் ரைட். மூணு பேருக்குமா? டோஸ்டோட சரிங்க. பெப்பர் போட்டு. ஆ தரேன். பெப்பர் இஸ் அ பாய்சன். ஆமாப்பா, மிளகு கூட விஷம்தான். என்னமா சொல்ற? மிளகு, பட்டை, லவங்கம், இஞ்சி, பூண்டு எல்லாமே விஷம்தான். இல்ல முகிலா? நமக்கு இல்லப்பா, பயப்படாதீங்க. பூச்சிங்களுக்கு, பூச்சிங்க கிட்ட இருந்து தன்னை தானே காப்பாத்திக்கிறதுக்காக இந்த மரம், செடி, கொடி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ற டாக்ஸின்ஸ் தான் மனுஷனுக்கு வாசனை பொருளா இருக்கு. Someone's poison is someone else's spice. ஒருத்தருக்கு விஷம், இன்னொருத்தருக்கு மதுரம். Is it? How interesting. சோமு, வெள்ளக்காரங்க நம்ம ஊருக்கு வந்ததே இந்த மசாலா பொருளுக்காகத்தான் சொல்லுவாங்க. செடிங்க பூச்சிங்கிட்டே தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தயார் பண்ற விஷம் மனுஷனோட சரித்திரத்தையே எப்படி எல்லாம் மாத்திருச்சு பாத்தியா? மனுஷனுக்கு விஷம் ரொம்ப தேவைப்பா. விஷம் இல்லாம அவனால வாழவே முடியாது. அண்ணம்மா, பிரேக்ஃபாஸ்ட் கூட மத்த விஷம் எல்லாம் கூட கொண்டு வரியா? என்னமா சொல்றீங்க? அப்பாவுக்கும் சோமுக்கும் காஃபி, எனக்கு பிளாக் டீ. காஃபி, டீ, கோகோ எல்லாமே விஷம் தான். கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறமா. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போடி. இல்ல வேணாமா, பசிக்கல. ஏன் சாப்பிட்டு போ? வேணாமா. அடுத்து எங்க போற? ஒரு முக்கியமான விஷயம் பா. நான் உன்னை எங்கயும் வெளியில போக கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? அர்ஜென்ட் பா. இல்ல நீ உள்ள போ பிளீஸ் பா. உள்ள போ. காலையில ஒண்ணு சாப்பிடல. குழந்தைக்கு டிஃபன் எடுத்துட்டு போ.
பண்ண டிரைவரை சோழங்கநல்லூர் வழியா ஓல்டு மகாபலிபுரம் ரோடு போக சொல்லு. சரி. இங்கிருந்து துளசிமா நான் போயிட்டுறேன். கண்ணம்மா துளசி ஜாக்கிரதையா பாத்துக்க. இந்த வண்டி இங்க விட்டு போற கடை கடைக்கு போனா யூஸ் பண்ணிக்க. ஏதாவதுன்னா எனக்கு போன் பண்ணு. கேட்டின்னு சொல்லுங்க. துளசி இந்த காம்பவுண்ட் விட்டு வெளியே எங்கேயும் போக கூடாது. அத நீ தான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சரியா? சிட்டிக்கு போ. நம்பர் 14 11th கிராஸ் ஸ்ட்ரீட்ல இருந்து நான் தான் போன் பண்ணேன். திருப்பூர் வரைக்கும் போயிட்டு வரணும். டிஃபன் சாப்பிடாம ஆர்த்தி
ஆர்த்தி, 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 ஏப்பா இங்க வாப்பா. என்னங்கம்மா? ஆர்த்தி எங்கேயாவது பாத்தியா? அவங்க அப்பவே வெளில போயிட்டாங்கம்மா. வெளிய போயிட்டாங்க? ஆமாங்கம்மா. எப்படி? இந்த இந்த பக்கமா தான்மா போனாங்க. பின்பக்கமா வந்தாங்க. மெதுவா கதவை திறந்துட்டு போனாங்க. நானும் பின்னாடியே போய் பாத்தாங்கம்மா. ஆனா இப்படி வாயில கை வச்சு உள்ள போன்னு சொல்லிட்டாங்கம்மா. போன் பேசிட்டே போயிட்டாங்கம்மா. ஆர்த்தி மொபைல் கிடைக்கவே இல்ல. ட்ரை பண்ண, ட்ரை பண்ண. சோமு பார்க்க போறேன்னு போனா. அர்ச்சனா, ஆர்த்தி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போன் பண்ணி கேட்டியா? பண்ணேமா. சுகந்தி வீட்டுல கேட்டியா? இல்ல இல்ல, தோ பண்றேன். ஹலோ சார். எஸ் சார். ஆமா சார், நான் அர்ச்சனா பேசுறேன். அக்கா வந்தால அங்க? இல்ல இல்ல, அவ சினிமாக்கு போறான்னு நினைக்கிறேன். சரி, அவ வந்தோட போன் பண்ண சொல்றேன். அம்மா, சுகந்தி வீட்டுக்கும் போலியாமா? சிவகாமி, அவ எங்கேயும் போயிருக்க மாட்டான், வந்துருவா. இல்லனே, அவ அப்படி சொல்லாம போற பொண்ணு இல்ல. லேட் ஆனாலும் போன் பண்ணி சொல்லுவா. சிவகாமி, அவ இந்த காலத்து பொண்ணு, எங்க போனாலும் வந்துருவா, நம்பலாம். கரெக்ட் சார். எஸ் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். பை சார். அப்பா, எடிட்டர் போன்ல பேசினாரு. போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் தர வேண்டாம், வயசு பொண்ணு, பேரு கெட்டுடும் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அவரே கமிஷனர் கிட்ட பேசிட்டாராம். ஆண்டி, கவலைப்படாதீங்க, கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிருக்காங்களா? அப்புறம் என்ன, ஏன் எல்லாம் உம்மூட உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எப்ப சாப்பிடுறது? 11 மணிக்கு மேல ஆச்சு. வயிறு காலியா இருந்தாலே எப்படிதான், கண்ட கண்ட நினைப்பெல்லாம் வரும். எழுந்துரு சிவகாமி. நீ வேணா பாரு, அவ 12 மணிக்குள்ள வந்துருவா. அவ வரமாட்டா, என் பொண்ணு வரமாட்டா. எனக்கு என்னமோ என் பொண்ண நான் இனிமே பாப்பேங்கிற நம்பிக்கையே இல்ல. என்ன பேசுறீங்க, சும்மா இருங்க. இல்ல சிவகாமி, இன்னைக்குதான் இந்த ஜோசிய சொன்னாரு, அது சொன்னபடியே எல்லாம் கரெக்டா நடந்துட்டு வருது. ஆர்த்தி வரமாட்டா. ஐயோ, அவ வரமாட்டா. பாட்டி வர்றா, பாட்டி வர்றா. வரட்டும். போலிச்சுபடிய மறைக்க வேண்டாமா? ஏண்டாப்பா ரூம்லயே அடைஞ்சு கிடக்க? எங்கயாவது போயிட்டு வாய, பிச்சாவரம் போய. நீ எதுக்கடி வழியில் இருக்கிற? நெல்லப்படையில் நிற்க கூடாதுன்னு உனக்கு தெரியுமோ? உன்ன இந்த பக்கம் வா, இல்லனா அந்த பக்கம் போ. இவங்கிட்ட பேசணுமா இப்படி வந்து உட்காரு? எனக்கு ஒத்தாசம் செய்யணுமா? சமைக்கிறவளுக்கு போ. இல்ல இல்ல, இதோ வந்து உட்கார்ந்துட்டேன். இவகிட்ட பேசிட்டுடா, உனக்கு பொழுது போறதே தெரியாது. வள வள வளர்ந்து வெங்கல கடல எனப்பு மாதிரி பேசிட்டே இருப்பா. இந்தா எத்தனை பேசிட்டு இருக்கோம். பாட்டி என் கூட பேசிட்டு இருக்கதான் சொன்னா. ஒளிச்சுவடிய படிக்க சொல்லல. உங்களுக்கு தமிழ் சரியா பேசவே வராது, நிச்சயமா எழுத படிக்க தெரியாது. அப்படி இருக்கும் போது இந்த ஒளிச்சுவடியில என்ன பாத்துட்டு இருக்கீள்? சரி, நீயாவது படிச்சு சொன்ன. ஐயோ, இது வட்டெழுத்து எனக்கு.
தமிழ் தெரியும் ஒண்ணும் நன்னா தெரியும் அப்போ எனக்கு சொல்லி தெரியா யோசிக்கணும் இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு அதுல எனக்கு ஏதாவது ஆதாயம் வேணுமோ இருக்கு சொல்லிட்டு அப்பாவது நீங்க பேசுற தமிழ் புரியுதான்னு பாக்குறேன் இது முதலட்சம் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அந்த ஆர்த்தி விஷயமா ஆமா சார் இல்ல வேணாம் சார் வீட்டுக்கெல்லாம் போய் விசாரிக்க வேண்டாம் அவங்க பேரண்ட்ஸ் ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க ஓகே சார் ஒரு நிமிஷம் நான் கேட்டு சொல்றேன் சோமு ஆர்த்திய கடைசியா யாரு எப்ப பார்த்தாங்க கமிஷனர் கேக்குறாரு கடைசியா கால் டாக்ஸில போனோம் எந்த கம்பெனி அது தெரியல சார் கால் டாக்ஸில சார் லாஸ்ட் உன் கூட தான் பேசுறேன் இல்ல ஆமாடா எங்கிட்ட தான் பேசினா உன்னை பாக்கணும் அப்படின்னா நான் வேணா கூட வரட்டுமான்னு கேட்டேன் இல்ல சார் இல்ல நான் கால் டாக்ஸில போயிடுறேன் ஃபார்ம் ஹவுஸ் அட்ரஸ் மட்டும் கொடுனு வாங்கிட்டு போயிட்டேன் ஐ டோன்ட் எந்த கால் டாக்ஸி ஏதாவது சொன்னாலும் அத சொல்லடா இது அர்ஜென்ட்டான மேட்டர் தான் அர்ஜென்ட்டா என்ன விஷயம் போன்ல சொல்ல அதுக்கு முன்னாடி நேர்ல வந்தபோது உன்னை போன்ல ரீச் பண்ண முடியல உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுன்னா என்ன ஏதோ பூடகமா சொன்னாடா மனோகர் இல்ல எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மனோகர் இல்லையா யாரா மனோகர் அவங்க டிபார்ட்மெண்ட் சீஃப் சார் உட்காரு உட்காருப்பா எதுக்கும் கவலைப்படாத கண்டிப்பா கிடைச்சிருவா கமிஷனர் இஸ் வெரி கான்பிடென்ட் நான் ஒண்ணு கேட்டா கோவிச்சுக்க மாட்டேன் இல்ல சார் ஆர்த்திக்கு உன கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஏதாவது ப்ராப்ளமா நாங்க கல்யாணத்தை பத்தி யோசிச்சதே இல்ல சார் அவங்க பேரண்ட்ஸ் அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க We are just family friends. ஓஹோ அவளுக்கு வேற ஏதாவது பையன் கூட இல்ல இல்ல ஏன் கேக்குறேன்னா அவங்க பேரண்ட்ஸ் உங்க ரெண்டு பேரையும் டை அப் பண்ணதுனால ஏதாவது அப்படி ஏதாவது இருந்திருந்தா எனக்கு தான் முதல்ல தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவான் ஐ சி ஆர்த்தி கிட்ட கடைசியா எப்ப பேசினேன் உங்க கூட ஃபார்ம் ஹவுஸ் போகும்போது கார்ல பேசினே அதான் ஏன் சார் இல்ல வாஸ் ஷி சவுண்டிங் டிஃபரண்ட் ஏதாவது டிப்ரெஸ்டா இருந்தால இல்ல சார் என்தூசியாஸ்டிக்காக சார் பேசினா இன்ஃபேக்ட் அன்பரசு போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தான் அன்பரசுன்னா அந்த நாடி ஜோசினா ஆமா சார் பத்மராஜன் நீ கொஞ்சம் வெளியே இருப்பா இந்த பத்திரிகையில் நீ என்னவா இருக்க ரிப்போர்ட்டர் நான் என்னவா இருக்கேன் எடிட்டர் புரியுது இல்ல நீ ரிப்போர்ட்டர் நான் எடிட்டர் யாரு எந்த அசைன்மெண்ட் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணணும் முடிவெடுக்க வேண்டியவன் நான் நீ இல்ல நீ எடுத்த ஒரு முட்டாள்தனமான முடிவுல இப்ப யார் பாதிக்கப்பட்டிருக்கா அந்த பொண்ணு ஆர்த்தி அவளை காணும் உங்க பத்திரிக்கை வெளியா போயிட்டா அவ காணாம போயிட்டான் அவங்க அப்பா அம்மா எனக்கு போன் பண்ணி கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன் என் பத்திரிகையில் நீ ஒத்தனா ரிப்போர்ட்டரா உட்காரு 37 பேர் இருக்கானுங்க அதுல பாதி பேர் ஒன்னாம் தேதி ஆனா எப்படா சம்பளம் வரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க மிச்ச பாதி பென்ஷனுக்காக வெயிட்டிங் இதுல யாருக்கும் என் கூட சரி சமமா சோபால உட்கார்ந்து பேசக்கூடிய உரிமையை நான் கொடுக்கல உன் ஒத்தனுக்கு தான் கொடுத்திருக்கேன் ஏன் யோசிச்சு பாத்தியா யோசி நல்லா யோசி எங்க அப்பா இந்த பத்திரிக்கை ஆரம்பிச்சு என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு நான் டெவலப் பண்ணி நம்பர் ஒன் பொசிஷன் கொண்டு வந்தேன் எனக்கு அப்புறம் யாரு
என் பொண்ணு துளசியா. சின்ன வயசுலயே அவளை கேட்டேன் ஜேர்னலிசம் படிக்கிறியாமான்னு. வேண்டாம்பா, எனக்கு பயோ கெமிஸ்ட்ரி தான் இன்ட்ரெஸ்ட் தான். சரி மட்டு படிச்சா, நிறைய படிச்சா, சாதிச்சா, ரிசர்ச் பண்ற அளவுக்கு போனா, அதுலயே தன்னை அழிச்சுக்கிட்டா. என் பத்திரிக்கைய எனக்கு அப்புறம் யாருக்கு கொடுக்கறது? துளசிக்கா இல்ல வேற யாருக்கு? உன்னதான் பையன் மகனா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எஸ் சோமோ, அன்னைக்கே சொன்ன உன்னை பார்க்கும்பொழுதெல்லாம் எனக்கு என் சின்ன வயசு ஞாபகம் வருது. உங்ககிட்ட இருக்கிற அந்த வேகம் என்கிட்ட இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அந்த வேகத்துக்கு ஏத்த விவேகம் உங்ககிட்ட இல்ல, என்கிட்ட இருந்த மாதிரி. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு அந்த விவேகத்தை கொடுக்கும்பொழுது நீ அதை உதறி தள்ளிக்கிட்டு இருக்க. உன்னை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. இந்த பேர் என் பேச்சை கேட்டு இங்க வேலை செய்யறதுன்னா இரு, இல்ல என்ன உன் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துரு. உன்னை வேலையை விட்டு அனுப்புறதுக்கு என்னால முடியாது. இதுக்கு ஒரு வார்த்தை எழுதுங்க. அமெரிக்காவா? சரியா போச்சு, போங்க. நீங்க இன்னும் அங்கிருந்து வரவே இல்ல போல இருக்கேன். ஆனா அம்மான்னு எழுதுவா, இல்ல என்ன அனிம்னு எழுதுவா, அப்படி இல்லைன்னா சத்த இருங்க. இத படிங்க. அபிராமி, கரெக்ட். இப்படியே எழுதுவா. இதுக்கு ஒரு வார்த்தை எழுதுங்க. ஆகாசமா? ஆமா, நான் பாத்திருக்கேன். தாத்தாவோட ஒரு சோடியில இப்படிதான் எழுதியிருக்காரு. அதெல்லாம் அந்த காலம். இப்படி எழுதணும், இதுதான் மோடர்ன் இருக்கு. இது என்னது? இஷ், இதெல்லாம் நீ எனக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்ல. இதெல்லாம் வடமொழி எழுத்துக்கள். வடமொழி எழுத்துன்னா? வடமொழி எழுத்துக்கள்னா சமஸ்கிருதத்துல இருந்து இரவல் வாங்கினதுன்னு அர்த்தம். சத்த இருங்க. ஜ ச ஷ ஹ. ரைட். அது ஜானா ஜூ எப்படி? ஜூ ஜூ எப்படி எழுதணும்? ஒன் செக். ஜூலியாவா? யாரவோ? என்னோட ஃப்ரெண்ட். ஓ, வேற யாராவது இருக்காளா? ஒன் செக். ஓ, இன்னும் ரெண்டு எழுத்து பாக்கி இருக்கே. ஷர்லி சார் நிறைய இருக்கா? சாரா, சாண்ட்ரா, சமந்தா. போதும் போதும், சுத்தமான தமிழ் எழுத்துல ஆரம்பிக்கிற மாதிரி எந்த ஃப்ரெண்டும் இல்லையா? இருக்காளே. இருக்காளா?
பரவாயில்ல, சீக்கிரமா தான் கத்துக்கிறேன். ரியலி கத்துக்கலா? அவ்வளவுதானா? ஒன் செகண்ட். ஒண்ணும் படிக்க முடியலையே, அங்கங்க ஒன்னு ரெண்டு வார்த்தை தான் புரியுது. ரொம்ப தான் ஆசைப்படுறேன், இதெல்லாம் வட்ட எழுத்து, அந்த காலத்துல எழுதுனதோ நோ, இது படிக்கணும்னா மாமா அங்க ஆகும். நீங்க இப்பதான் பெரியார் எழுத்து கத்துன்ற கேள், இன்னும் தும்பிக்கை லைனை கூட கத்துக்கல, அதுக்குள்ள கவிதையும் எழுதணும் பேல் போல இருக்கே. ஒன் செக், இதையாவது படிக்க முடியுமான்னு பாப்போம். என்னது? என்னோட நாடி ஜோசியம். ஓ அப்படியா? அதுல என்ன இருக்கு? என் பேர் எங்கேயாவது இருக்கா? உன் பேர்லாம் வரல, ஆனா நான் தமிழ் கத்துப்பேன்னு வந்திருக்க தெரியுமா? படிங்க படிங்க. தனித்த மகன் ஏங்கிடும் இவ்வேலை தன்னில், தமிழதுவும் இவன் வழியில் நிற்கும் அப்பா இவன், கனிந்ததுவும் கைம்பெண்ணாய் மாறி வந்தே, காலத்தை உரைக்கும் வகை செய்யும் பாறை. கைம்பெண்ணுங்கிறது உன் பேரா? கைம்பெண்ணா? கைம்பெண்ணா விடோ. அப்போ இன்னொரு பொண்ணு வந்து உன்னை விட பெட்டரா எனக்கு தமிழ் கத்துக் கொடுப்பாள? இதெல்லாம் நம்பாதே, நாடி ஜோஷம் ஜாதகம் எல்லாமே போய், இதெல்லாம் நம்பாதே போய். என்ன கண்ணா, ஏன் டல்லா இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? சரி சரி வா சாப்பிடலாம், உனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு கறி பண்ணிருக்கேன். வாண்டமா வா சாப்பிடலாம். இல்லம்மா எனக்கு பசிக்கல. ஏண்டா? ஆர்த்தி காணாம போனதுல இருந்து உன் போக்கே சரியில்லை. முன்னெல்லாம் எவ்வளவு கலகலன்னு இருப்ப, இப்ப எப்படி ஆயிட்ட? அம்மா எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுறியா பிளீஸ்? ஹலோ சிவகாமியா, நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? ஓ போய் சாப்பிடு, மனசு தேத்திக்கோ, கர்த்தர் கிருபையால ஆர்த்தி நல்லபடியா வந்து சேருவா. எதுக்கும் நீ கவலைப்படாத. சோமுவா? இருக்கான், இரு கூப்பிடுறேன். ஹலோ ஆண்டி. நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேன். ஆர்த்தி கடிச்சிருவாண்டி, இப்ப கூட நான் எலக்ட்ரிக் கிட்ட பேசிட்டு வரேன், இப்பதான் கமிஷனர் கிட்ட பேசினாரு, பாசிட்டிவா தான் இருக்கு. ஆண்டி ஆண்டி பிளீஸ் அழாதீங்க ஆண்டி, என்னோட சோர்ஸ் மூலமா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டி. நீங்களே மனசு தளர்விட்டே எப்படி ஆண்டி? அப்புறம் அங்கிள் அர்ச்சனா அவங்களுக்கெல்லாம் யார்? அங்கிள் எப்படி இருக்கு ஆண்டி? என்ன நடக்குதுனே புரியலப்பா. ஆர்த்தி கூட கடைசியா ஏதோ ஒரு ஜோசிக்காரன் தான் பாத்துட்டு வந்ததா சொன்னா. தெரியுமா ஏப்பா, அவன் அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? இல்ல அவனை பார்த்த பின்னாடிதான் ஆர்த்தி காணாம போயிருக்கா. ஒருவேளை இவன் ஏதாவது அவனை ஏடா கூடமா கேள்வி கேட்டு
அதனால அவன் கோவப்பட்டு ஏதாவது செஞ்சிருப்பானோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. அதான் நானே நேர்ல போய் அவன்கிட்ட கெஞ்சி கேட்டு பாக்கலாம் இருக்கேப்பா. எல்லாருமா சேர்ந்து என் பொண்ண தொலைச்சிட்டீங்களேப்பா. ஏய் என்னாச்சு, எங்கட போற? இது வந்துடுமா, ஆபீஸ்ல இருந்து போன் வந்தா மட்டும் நான் இன்னும் வீட்டுக்கே வரலன்னு சொல்லிடு. மனோகர் சாருக்கு உனக்கு என்ன தொடர்பு கேட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதானா? வேற எதுவும் நடக்கல? இல்ல ஐயா. நீ அவங்ககிட்ட சண்டை எதுவும் போடல? நான் ஏன் அவங்ககிட்ட சண்டை போட போறேன்? அவங்கதான் என்ன போலீஸ் கிளீஸ் மிரட்டினாங்க. கீழாம்பூர் பொன்னமன்றோட ஓலையை வாங்கிட்டு போனது யாரு? மனோகர் சார் தான் கேட்டாங்க. இல்ல என்ன, அப்ப மனோகர் சாருக்கு உனக்கு என்ன தொடர்பு கேட்டாங்க? என்ன என்ன சம்பந்தம் சொல்லு. அவர் வட்டிக்கு பணம் கொடுக்குற, நான் அவர்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கி போய் சொல்றேன். போய் சொல்றதானே அந்த டெலிபோன் டேர் எல்லாம் எதுக்கு எடுத்தா? நம்ம கிட்ட கொடுக்க போறான். டெலிபோன் டேரியா? என்ன டெலிபோன் டேரி? கீழாம்பூர் பொன்னம்பலத்தோட ஓலையை வாங்கிட்டு போனேன்னு ஒரு ஆளு அவன் டெலிபோன் டேரி விட்டுட்டு போயிட்டான். அது என் பொண்ணு எடுத்து வச்சிருந்துச்சு. அது எடுத்தா நம்ம கிட்ட, அம்மா உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆமா பாருமான்னு சொல்லி கொடுத்தேன். இதுதான் நடந்தது. உன்னை எப்படி நம்புறது ஐயா? நான் சொன்னதாயா உண்மை? எனக்கு என்னமோ மனோகர் சார் மேல தான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அவர் ரொம்ப மோசமானவருங்க. பெரிய பதவியில் இருந்தாலும் ரகசியமா அநியாயமா வட்டிக்கு பணம் கொடுக்கிறது. இதுக்காகவே அடியெல்லாம் வச்சிருக்காரு. கட்டி வச்சு அடிக்கிறது, மிரட்டுறது, இதெல்லாம் அவருக்கு சர்வ சாதாரணங்க. வாயம் மூன்று. எனக்கு என்னவோ உங்க ஃப்ரெண்டு மனோகர் சார் கிட்ட இந்த வட்டிக்கு விடுற விஷயத்த நேரடியா போய் கேட்டிருப்பாங்களோ, அதனால அவர் கோவப்பட்டு பார்க்க முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவா சார் அவரு. இல்ல வரமாட்டார், அவரை உடனே பாக்கணும். சார் சார் நில்லுங்க சார், அவர் அங்க இல்ல சார். இப்போதாலும் அவர் சொன்னார் பின்னாடி அப்சர்வேட்ல இருக்காரு. அவர் ரூம்ல இருக்காரு சார். ரூம் எங்க சார்? சார் 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 இங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானே போன் பண்ணி கேட்டு சொல்றேன். உட்காரு மேடம். சீஃபு கொஞ்சம் போன் பண்ணுங்க. சார் 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 அவர் ரொம்ப டயர்டா ரூம்ல தூங்கிட்டு இருக்காரு போல இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். யோ என் ஃப்ரெண்ட் காலவ போறா, இவர் இங்க தூங்கிட்டு இருக்காரா? எப்ப என்ன கடிச்சிடுவாரா? சார் சார் ஹலோ சார் சார் ஹலோ சார் சார் ஹலோ சார் சார். எங்க ஐயாவை யாரோ கையிடு. ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஃபிங்கர் பிரிண்டிங், டாக் ஸ்குவாட், போட்டோகிராஃபர் எல்லாம் வராங்களா? வந்துட்டே இருக்காங்க சார். ஓகே குட்.
இங்க இருக்கிற ஆபீஸ் ஸ்டாஃப்ல இன்குயர் பண்ண யார் இன்சார்ஜ்? மிஸ்டர் தேவசகாயம். இதோ இவர சார். மிஸ்டர் தேவசகாயம் சார், உங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ல வந்து இன்குயர் பண்ணும். எல்லாரையும் அந்த பக்கம் அசம்பிள் பண்றீங்களா? சரி சார், எல்லாரும் அந்த பக்கம் வாங்க. ஹலோ சார், ஐ எம் ஆடியபாதம், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கிரைம். ஹலோ சார், ஐ எம் சோமேஸ்வரன். நெய்தல் பத்திரிகை பார்த்தேன். ஒபிஷியல் ரிப்போர்ட் எதுவும் இப்ப வேண்டாம், நாங்களே பிரஸ் ரிலீஸ் தரோமே, அது வரைக்கும் பிளீஸ் கோஆபரேட். பிடிச்சுக்கோங்க பிடிச்சுக்கோங்க, இவங்க தான் தள்ளி விட்டாங்க, பிடிச்சுக்கோங்க பிடிச்சுக்கோங்க. என்னமா சொல்ற? ஆமா, இவங்க தான் என்ன தள்ளி விட்டாங்க, பிடிச்சுக்கோங்க. இத பாருங்க, கையில அடிபட்டு இருக்கு. இட்ஸ் ஓகே, கேரி ஆன். அவர் என்னமா பண்ணாரு? அவரு கோமா அந்த ரூமுக்குள்ள போனாரா, நான் வேகமா எதிர்க்க ஓடி வந்தனா என்ன மோதி தள்ளி விட்டாரு. இதோ பாருங்க காயம். ஆமா சார், மீட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்க்கு வந்தது எங்க பத்திரிகை ரிப்போர்டர் தான். காவிரி டெல்டா பத்தி ஒரு ஆர்டிக்கல், மழை எவ்வளவு வந்திருக்குன்னு டீடைல்ஸ் கேதர் பண்ண சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். அங்க செக்யூரிட்டி ஏதோ கலடா பண்ணிருக்கான், இவன் கோச்சுக்கிட்டான். இல ரத்தம் பாருங்க, வேலைக்கு புதுசு, ஜஸ்ட் 1 இயர் தான் ஆச்சு. நான் சொல்றேன், தேங்க்யூ. You are dismissed. சார், இன்னையா எத்தனை முறை அவனை காப்பாத்தறது? உனக்கான எவ்வளவு போய் சொன்னேன் கேட்டல்ல சார்? நான் நாடி ஜோசத்தை ஃபாலோ பண்ண போல சார், ஆர்த்தி விஷயமா தான் போனேன். தெரியும், இந்த முறை நீ அந்த தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஆர்த்தியை தேடிட்டு எதுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு போனேன்? ஆர்த்தி எங்க போறேன்னு யார்கிட்டயாவது சொல்லிட்டு போறப்பாளான்னு விசாரிக்கிறதுக்காக தான் போனேன். அதுவும் இல்லாம அவ பாஸ் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு சார். சந்தேகம்னா நேர போய் அந்த ஆளு கேள்வி கேப்பியா? நீ போன என்ன ஆச்சு? அந்த ஆளு அங்க செத்து கிடந்தான், உனக்கு அவன் மேல சந்தேகம், போலீஸ் கிட்ட சொன்னா நீ தான் கொலையே செஞ்சேன்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும் உனக்கு தெரியல. உன்னை ஆத்திரப்படுற இல்ல அவசரப்படுற? உக்காரு. ஆர்த்தியை கண்டுபிடிக்கணும், அது முக்கியம். ஆனா அதுக்கு முதல்ல நீ அப்ரோச் மாத்திக்கணும். ஒன்னு கிரிமினலா திங்க் பண்ணும், இல்ல போலீஸ்கார மாதிரி திங்க் பண்ணும். இப்படி ரிப்போர்ட்டர் மாதிரி திங்க் பண்ணா நிச்சயமா எதுவும் நடக்காது. நீ என்ன போலீஸ்காரனா? இல்ல, சோ கிரிமினலா திங்க் பண்ணு. ஆர்த்தியை கடத்திட்டு போனவங்க அவளை எங்க ஒழிச்சு வச்சிருப்பாங்க? ஊருக்கு வெளியே. அவ சிட்டியில இருந்து 65 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற என் பண்ணைக்கு வந்திருக்கா. வர ரூட்ல அவ கால் டாக்ஸி எதுக்காவது நின்னுச்சா? பஞ்சர் ஆயிருக்கலாம், இல்ல டீ சாப்பிட நிறுத்தி இருக்கலாம். வர வழியில அந்த ரூட்ல எல்லா ஊர்லயும் விசாரி சார். ஆனா அந்த கால் டாக்ஸி பேர் தெரியல சார். அவ எங்க இருந்து அந்த கால் டாக்ஸி கூப்பிட்டான்னு பத்மராஜன் சொன்னா? நடு ரோட்ல இருந்தானே? ஆமா சார். நடு ரோட்ல இருந்து அவ கால் டாக்ஸி எப்படி கூப்பிட்டு முடியும்? ஒன்லி பை செல்போன். ஆம் ஐ ரைட்? அவளுக்கு என்ன போஸ்ட் பெய்ட் கார்டா இல்ல ப்ரீபெய்ட் கார்டா? போஸ்ட் பெய்ட் சார். எந்த கம்பெனி? நான் யூஸ் பண்றேன் அதே கம்பெனி தான் சார். அதுல கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல சீனிவாசன் ஒருத்தர் இருப்பார், அவரை போய் பாரு. நான் சேஞ்ச் சொல்லு, ஆர்த்தி அந்த டைத்துல அவர் செல்போன்ல இருந்து எந்த நம்பருக்கு போன் பண்ணாங்கிற டீடைல்ஸ் கொடுப்பாரு. அதை வச்சு எந்த கால் டாக்ஸி கம்பெனி கண்டுபிடிச்சிரு சார். எதுக்கு சார் உங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணும்? நானே போய் ட்ரை பண்ணி பார்க்க சார். ஓகே தான் கொடுப்பாங்க. ஒரு செல்போன் பில்ங்கிறது பிரைவேட் டாக்குமெண்ட், கண்டவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டாங்க. போ, நான் அவருக்கு போன் பண்றேன். ஓகே சார். சார், நான் கொஞ்சம் வெளில போறேன், பர்சனல் விஷயமா. பாட் கிட்ட சொல்லிட்டேன். கடவுளே வரம் கொடுத்தாரு, அப்புறம் நான் என்ன? காலையில செக் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே தேங்க்ஸ். சரிவா, நம்ம போய் டீ சாப்பிடுவோம். ட்ரையா இருக்கும் நினைச்சே. பரவாயில்ல, பாக்கிறதுக்கு ஒருத்தன் வந்து டால் அண்ட் ஹேண்ட்ஸமா இருக்கான். $250 $1,500 Thank you. Welcome. Okay. Meet again, sir.
அப்புறம் அதே நீங்க 699 அதுல வந்து சாஃப்ட்வேர் செக் பண்ணிட்டு சார், ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். மூணு நாளுக்கு முன்னாடி கொட்டிவாக்கம் பக்கத்துல புக்கிங் ஏதாவது இருந்ததா? நீங்க யார் சார்? நான் ஒரு ரிப்போர்ட்டர். ஒரு பொண்ணு காணாம போயிட்டான். கடைசியா உங்க கால் டாக்ஸி தான் புக் பண்ணி போயிருக்கேன். கொட்டிவாக்கம் ஏரியால ஒரு நாளைக்கு 10-15 புக்கிங் நடக்குது சார். சார், நான் வேணா எக்ஸாக்ட் அட்ரஸ் சொல்றேன், கொஞ்சம் பாருங்க ப்ளீஸ். நியூ நம்பர் 9, ஓல்ட் நம்பர் 8, செகண்ட் கிராஸ் ரோட், கொட்டிவாக்கம். ஒரு நிமிஷம் இருங்க சார். சார், ஒரு புக்கிங் வந்திருக்கு. வீட்டுக்கு போனா அவங்க இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்படியா? அந்த டிரைவர் கிட்ட பேச முடியுமா? முடியாது சார், அதான் சொல்லிட்டல்ல சார். பேச முடியுமா முடியாதா? முடியாது சார். ஹலோ சார், ஏய் கண்ணு தெரியல. ஐம் சாரி சார். ஐம் சாரி சொன்னாச்சா? இல்லங்க, ரிவர்ஸ் எடுக்கும் போது அந்த வண்டி இடிச்சிட கூடாதுன்னு வந்ததுல உங்க வண்டி நின்றதை கவனிக்கல. கவனிக்காம எதுக்கு வண்டி எல்லாம் ஓட்டுறீங்க? சரி, இந்த டேமேஜுக்கு என்ன காம்பன்சேஷனோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துறேன். காம்பன்சேஷன் கொடுத்தா முடிஞ்சு போச்சா? இடிச்சதுக்கு சாரி சொல்லிட்டேன். வண்டிக்கு என்ன டேமேஜோ அதுக்கு என்ன செலவாகுதோ அதை கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். வேற என்ன பண்ண முடியும்? எனக்கு பணம் இல்ல, வேணாம், நீங்களே வண்டி சரி பண்ணி கொடுங்க. ஓகே. கெய்ரோஸ் பயோமெட்ரிக்ஸ்ல ஒர்க் பண்றேன் இஸ்மாயில். நாளைக்கு நீங்க வாங்க, நான் கூட்டி போய் சரி பண்ணி தரேன். உங்க ஆபீஸ்க்கு என்னால வர முடியாது. சரி, நான் வரேன். உங்க கார்டு கொடுங்க. இந்தாங்க. சோமேஸ்வரன், நெய்தல் வார இதழ். ஓ, ரிப்போர்ட்டரா இருக்கீங்க. அதுதான் இந்த வேகம். பி கூல், எவ்வளவு ஆனாலும் நான் சரி பண்ணி தரேன். ஓகே. ஆர்த்திய பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லம்மா, கிட்ட நெருங்குற மாதிரி இருக்கு. நெருங்கினா தள்ளி போகுது. ஒரே குழப்பமா இருக்கு. ஏண்டா, எங்க போயிருப்பா இந்த பொண்ணு? எவ்வளவு நாளாச்சு? அது தெரிஞ்சா நியாயமா இப்படி இருக்கேன். அங்கிள் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருந்தாரு. ஆமா, இப்ப கல்யாணம் பேசுதான் முக்கியமா? நானே எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன், விடுமா? ஏண்டா, இன்னைக்கு நாளே சரியில்ல. காலையில காடி கிட்ட கோச்சுக்கிட்டாரு. ஆர்த்தி விஷயமா போனா அங்க ஒருத்த கார்ல வந்து பைக் ஏறிச்சிட்டான். இண்டிகேட்டர் எல்லாம் உடஞ்சு போச்சு. கொஞ்சம் எங்கூட வா. எங்கம்மா? வா சொல்றேன். வா ஃபாதர். இவன் கொஞ்சம் குழப்பமா இருக்கான், ப்ரே பண்ணணும். நான் சொன்னேன்ல, ஆர்த்தி காலாம போயிட்டான்னு. அவன் சீக்கிரம் வீடு வந்து சேரணும்னு கர்த்தர் கிட்ட சூசனம் செய்யணும் ஃபாதர். டேய், முட்டி போடுற. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் பூலோகத்துக்கு வருவதாக, வழிதவறி ஆடுகளை மந்தைக்கு அழைத்து வரும்படி தாங்கள் ஆணையிட்டீர்கள். இதோ ஒரு ஆடு காணாமல் போயிருக்கிறது. உங்கள் குழந்தையை ஆர்த்தி காணாமல் போய் நாட்கள் பலவாகின்றன. அவள் எங்கிருக்கிறாள் என்பதை தாங்கள் மாத்திரமே அறிவீர்கள். பரிசுத்த ஆவியின் பெயராலே அந்த குழந்தைக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது. அவள் விரைவில் வீடு திரும்ப வேண்டும். அச்சிறுமியின் பிரிவால் மனம் சோர்ந்திருக்கும் இந்த பாலகனின் மனச்சோர்வை நீக்குங்கள், ரட்சியுங்கள். பிதாவே, எங்களை ரட்சியுங்கள்.
கவலைப்படுறதுக்கு ஒண்ணு இல்லம்மா, கர்த்தருடைய கருணையினால ஆர்த்தி சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருவா. அம்மா நந்தினி நான் கிளம்புறேன். சரிங்க ஃபாதர். சோமு டோன்ட் வரிப்பா. ஃபாதர் ஒரு நிமிஷம். என்னப்பா? நடேஷ் சர்மான்னு யாராவது உங்களுக்கு தெரியுமா? யார் அது நடேஷ் சர்மா? நிஜமா தெரியாது? தெரியாது மை சைல்ட். மாடியில இருந்து ஒருத்தர் விழுந்து இறந்து போனாரு, தெரியாது? மாடியில இருந்தா? எங்க போய் சொல்றீங்க? உங்களை அங்க என்ன பார்த்த? கோட்டூர்புரம் 23rd கிராஸ் ஸ்ட்ரீட் முல்லை அபார்ட்மெண்ட்ஸ். ஓஹோ, அத சொல்றியா? ஆமா, அங்க நான் இருந்தேன். எதுக்கு அங்க வந்தீங்க? அங்க எனக்கு தெரிஞ்ச சகாய மேரின்றவங்களோட ஃபேமிலி இருக்கு. அவங்க பொண்ணுக்கு காலு கொஞ்சம் ஊனம். அவளுக்காக ஜபம் பண்றதுக்கு மாசத்துக்கு ரெண்டு முறை வருவேன். அப்படி ஜபம் பண்ண வரும்போதுதான் அந்த கோரத்தை பார்த்தேன். அப்போ ஏன் அங்க இருந்து வேகமா போயிட்டீங்க? அது எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருந்தது, அதான் போயிட்டேன். நிஜமா உங்களுக்கு நடேஷ் சர்மா தெரியாது? தெரியாது மை சைல்ட். ஏய் என்னடா போலீஸ்கார மாதிரி அவரை கூட குறைஞ்சிட்டு இருக்க? சாரி ஃபாதர், அவன் சின்ன பையன், தப்பா எடுத்துக்காதீங்க ஃபாதர். ஒண்ணு இல்லம்மா, சோமுக்கு சில சந்தேகங்கள் கேட்டாரு, நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். நத்திங் டு வரிம்மா. காட் பிளஸ் யூ. நான் வரேம்மா. போன் மணி அடிக்கிட்டு பாருப்பா, அட்டன் பண்ண. ஹலோ சோமு, நான் சிவகாமி பேசுறேன். சொல்லுமா ஆண்டி. கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாப்பா. வரணுமா? என்ன விஷயம்? ஓகே, பத்து நிமிஷத்துல அங்க இருக்கேன். என்ன சாண்டி? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஒண்ணும் ஆகாதாண்டி, ஆர்த்தி கடிச்சிடுவா. அது என்னப்பா, நேற்று காலையில வீட்டை விட்டு போனவரு இன்னும் திரும்பி வரல. எங்க போனாரு, என்ன ஆனாரு, ஒண்ணுமே தெரியல. எனக்கு பயமா இருக்குப்பா. கலகலன்னு இருந்த வீடு எப்படி ஆயிடுச்சு? ஆண்டி அழாதீங்க ஆண்டி, அங்கிள் எங்கயும் போக மாட்டாரு, வந்துடுவாரு. சோமா எப்ப வந்த? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சிவகாமி என்ன அழுதுட்டு இருக்க? என்ன ஏதாவது பிரச்சனையா? எங்க உங்களுக்கு போனீங்க? உங்களை காணாம ஆண்டி தவிச்சு போட்டாங்க தெரியுமா? தச்சு போயிருந்தமா? அது ஆண்டிக்கு சொல்லிட்டு போறீங்களா? நேத்தே வந்துடலாம் பார்த்தேன், வந்து சொல்லிக்கலாமே இருந்தேன், வர முடியாம போயிடுச்சு. ஆர்த்தி காணாம போனதுல இருந்து எல்லாருமே பயந்து போறோம். என்ன பயம்? எதுக்கு பயம்? சிவகாமி நமக்கு ஆர்த்தி கண்டிப்பா கிடைச்சிருவாமா? என்ன சொல்றீங்க? சாதாரண இல்ல, ஒரு பெரிய ஆஞ்சநேயர் உபாசகர். நம்ம ஆர்த்தி ஜாதகத்தை நல்லா அலசி பார்த்து சொல்றாரு, அடிச்சு சொல்றாரு பாவரு, கண்டிப்பா ஆர்த்தி திருப்பி வந்துருவான்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ ஒன்னு பயப்படாத. அவர் சொல்லி எதுவுமே பலிக்காம போனது இல்லையா? அப்ப இது மட்டும் ஏன் பலிக்காம போனோம் இல்லையா? நீ கான்பிடன்ட் ஆற, அவ கடிச்சிருவா, கண்டிப்பா கடிச்சிருவா, அதுல ஒன்றும் டவுட்டே இல்ல. நல்லா பார்த்து சொன்னாரு அவரு. சிவகாமி எனக்கு சாப்பிட ஏதாவது இருக்குதா? நான் நேற்று காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. அவ கடிச்சிருவா. Thank you.
சாப்பிட்டு போலாம். தட்டில் வச்சது அப்படியே இருக்குது, சாப்பிடியா? ஆறிட போகுது, சொல்ல சிவகாமி. யாரோ ஒரு ஜோசியக்காரர் சொன்னதை வச்சு இவர் இவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறத பார்க்கும் போது எனக்கு சிரிக்கிறதா அழறதான்னு தெரியலப்பா. ஜோசியத்தினால இப்படி ஒரு நன்மை இருக்குன்னா ஹெல்மெட் போட்டுமாண்டி. நீங்களும் மனசை தேத்திக்குங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க. நீ சாப்பிடுப்பா. சாப்பாடா இல்லையான்னு தெரியலையப்பா. அரசு துக்கவில்லை, துன்பமில்லை, அச்சமோ குழப்பமோ